ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற திரைவிம வசனம் கிறிஸ்டோபார் உன்னிகிருஷ்ணன் டைரக்ஷனில் மம்முட்டி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படம் நல்லா தான் வந்திருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். கதை என்னன்னா, சின்ன வயசுல அவன் குடும்பத்தில் ஒரு ரேப் ஒன்று நடந்தது. அதில் கண்டுபிடிக்க வந்து ஐபிஎஸ் வந்து அவதான் ஐபிஎஸ் ஒருத்தர் வர்றாரு, கண்டுபிடிக்கும் வந்து கண்டுபிடிக்கிறாரு, பார்க்குறாரு, ரேப் பண்ணவுடனே போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளவுடனே உடனே சின்ன வயசு வந்து அவர் பார்க்குறாரு, பார்ப்பார் மம்முட்டி, நாமளும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அது மாதிரி ஒரு இதுவில் இருக்கார், எண்ணத்தோடு இருக்கார். உடனே வளர்ந்து வர்றாரு, வளர்ந்து வந்து உடனே ஐபிஎஸ் ஆகி வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் என்ன சொல்கிறது, அதே சின்ன வயசு எண்ணத்தோடவே இருக்கார். ரேப் சீனுக்கு எங்கெங்கே நடக்குது அதெல்லாம் பார்க்குறாரு, கரெக்டாக அதெல்லாம் நோட் பண்ணி போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. இதே ஒரு பிரச்சனையாகி போகுது, போக போக டிபார்ட்மெண்ட்டில் அது ஒரு பிரச்சனையாகி அப்படியே போயிட்டே இருக்கு கதை. இது என்னன்னா, அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது படத்தில், கண்டினியூஸாக இதே மாதிரியே இருக்கிறதுனால கொஞ்சம் படம் அதே ஒரே லாகாகவே போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக. இதுதான் கதை, அவர் சொல்கிற அளவுக்கு படம் அந்தளவுக்கு இருக்குது, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். இதே கதையாக இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் வேறு மாதிரி எதனா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் எதுனா பார்க்குறது நல்லா இருந்திருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, மம்முட்டி அந்தளவுக்கு பக்காவாக நடிச்சிருக்காரு, மியூசிக் பரவாயில்ல, டைரக்டரு பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காரு. கதை ஒரே மாதிரியே போகிறதுனால கொஞ்சம் போர் அடிக்குது, மற்றபடி படம் நல்லா தான் இருக்கும். மம்முட்டியோட நடிப்பு, இன்னும் கூட இருக்கிறவங்க போலீஸ்லாம் வந்து அவர் அப்படியா அப்படி அந்த ஒரு ஈவுக்குள்ளேயே பார்த்துட்டு படத்தை ஓட்டிடுறாங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு டைம் கண்டிப்பாக போய் பாருங்கள் தேட்டரில். ஆல் தி பெஸ்ட் மம்முட்டி.